ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மீன் கடை அப்படின்னு சொல்லி எங்கள் ஏரியாவில் வந்து புதுசாக ஒரு மீன் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. இது வந்து எங்கள் ஏரியாவில் மட்டும் இல்லை, நிறையா பிளேசஸில் வந்து இதோட பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் இல்லாமல் மற்ற சிட்டிஸ்லேயும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து என்னென்னா, எல்லா ஃபிஷ்ஷஸுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணியும் தருவாங்க. இங்கே வந்து நார்மல் ஃபிஷ்ஷஸ் இல்லாமல் பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் எல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸும் வந்து கிடைக்கும். அது ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவு, பட் ஆனால் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா மீனுமே வந்து மோஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருப்பாங்க. நம்ம கேட்டோம்னா எது ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு, எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லிடுறாங்க. இந்த ரிவ்யூ வந்து நான் போஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி எங்கள் ஏரியாவில் ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே ஆச்சு. 6 மந்த்ஸ் ஓப்பன் பண்ணதுலேருந்தே நாங்கள் இங்கே ஃபிஷ் வாங்கிட்டுருக்கோம். எல்லா டைமுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தினமுமே வந்து இவங்களுக்கு வந்து ஃபிஷ் வந்து ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பழைய ஸ்டாக் ஏதாவது வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து அதை சொல்லிடுறாங்க நம்மள்ட்ட. இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஃபிஷ் அப்படின்றத வந்து அவங்க ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. இவங்க வந்து லாப்ஸ்டர், டைகர் ப்ரான்ஸ் அந்த மாதிரியான சீ ஃபுட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டோர் டெலிவரியே பண்ணுறாங்க. நம்ம ஆனால் வந்து முன்னாடியே வந்து ப்ரீ புக் பண்ணோம்னா அதை வந்து டோர் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பீஸ்னு ஒரு இது வச்சுருக்காங்க. கட் பண்ணி வேஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ரேட்டு, அதே மாதிரி ஃபுல் ஃபிஷ்ஷுக்கு ஒரு ரேட்டு, அந்த மாதிரியான வேரியேஷன்லேயும் வச்சுருக்காங்க. கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதில் வந்து எந்த வேஸ்ட்டும் இல்லாமல் அந்த பீசஸ் மட்டும் இருக்க மாதிரி நம்மளுக்கு ரேட் போட்டு தந்துடுறாங்க. வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் போட்டு தராங்க. பட் கட் பண்ணி வாங்குறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ருபீஸ் 300 ருபீஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் ஆனால் குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஃபிஷ் எது இல்லை இது வந்து கெட்டு போச்சா அப்படின்ற மாதிரி நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ இவங்கள்ட்ட வந்து இவங்க வந்து கரெக்டாக சொல்லிடுறனாலையும், அதே மாதிரி தினமும் வந்து ஃபிஷ் வந்து வரனாலையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ட்ரஸ்டபிளாக வாங்க முடியுது. இவங்க வந்து சர்வீஸும் வந்து சூப்பராக இருக்குது. என்னென்னா நம்ம பார்கெனெலாம் பண்ணி வாங்க முடியாது இவங்கள்ட்ட. இவங்க வந்து ஃபிக்ஸட் ரேட் மாதிரி தான் போட்டிருக்காங்க. அப்படியும் நம்ம பார்கெயின் பண்ணோம்னா ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸ் அந்த மாதிரி தான் கம்மி பண்ணுவாங்க. பட் குவாலிட்டிக்கு நம்ம கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வாங்கிக்கலாம். இதே வந்து பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் வந்து வேணும், ஃபுல் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து இவங்கள்ட்ட வந்து அப்படியே நம்ம வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ரெகுலராகவே இவங்க வச்சுருக்காங்க. ஃபிஷ் கட் பண்ணி கொடுக்கறதும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபிஷ்ஷாக வாங்கினோம்னா அவங்க வந்து முள்ளே எதுவுமே இல்லாமல் சூப்பராக ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்க்கு அப்புறம் வந்து சும்மா சில்லிக்கு அந்த மாதிரிக்கு வந்து அழகாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கட்ஸ் வந்து இவங்க கரெக்டாக ப்ரொஃபஷ்னலாக வெட்டி கரெக்டாக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு வந்து எந்த ஒர்க்கும் இல்லை, ஜஸ்ட் வாஷ் பண்ணி நம்ம குக் பண்ணால் போதும். அந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி கொடுக்குறாங்க இவங்க. அதே மாதிரி கிராபு, ப்ரானு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இவங்க அப்பப்போ கொண்டு வந்துடுறாங்க. ஸோ நம்மளுக்கு அதுவுமே வந்து சொல்லி வச்சிட்டோம்னா எல்லாமே வந்து வீட்டுக்கே வந்து டெலிவரியும் பண்ணிடுறாங்க. நீங்கள் யாராவது வந்து நம்ம ஊர் மீன் கடையில் ரெகுலர் கஸ்டமர் இல்லை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் சிட்டிஸில் வந்து உங்கள் ஊரில் வந்து இது வந்து எப்படி இருக்குது, ரேட் எப்படி இருக்குது, அதே மாதிரி குவாலிட்டி எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.